பேசவே விட மாட்டேங்குது. ஆக்கு ஃபுல்லாக அப்படியே அந்த கார் ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு தெரியுதான் தெரியல. வேர்க்கிறது சாப்பிட ஆரம்பிச்சது அப்புறம் வேர்க்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேர்க்க வேர்க்க சாப்பிட்றது. இது ஃபுல்லாக சாப்பிட்டாலே வேறு அறிஞ்சிடும் அப்படி இருக்கு. ஓ சுசுன்னு சொல்ல வச்சிட்டாங்கடா. சரி, கை பயங்கரமாக நடுங்குது. ஒரே வேலை போல வீட்டில் நீங்கள் அதை பண்ணாமல் இருங்க. நான் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ முடிய தொட்டு பார்க்குற உள்ளெல்லாம் ஈரமாக இருக்குது. ஒருத்தர் வந்து சூரியரை போட்டுரு சூர்யா மாதிரி மொட்டை ஸ்டோ வந்துருக்காரு. அவர் அப்படியே ஊற்றுது எல்லா சைடுமே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சிக்கு வந்திருக்கேன். திருச்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிடணும். நான் காலையிலேயே கிளம்பிட்டேன். ஒரு 10:00 கிளம்பியிருப்போம், இங்கே 2:00 வந்துட்டோம். நம்ம பிளாக்கில் தான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ முருகப்பா செட்டிநாடு உணவகம் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து தினேஷ் எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணா பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் நான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட போங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மட்டன் பிரியாணி மட்டும் தானா? அது ஒரு ஹைலைட்டான விஷயம். அந்த ரைஸுக்கு அவங்க வந்து இப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு 6 கிரேவி இருக்கு. அந்த 3 சைட் டிஷ் சொல்லியிருக்கேன். நீங்க தலைக்கறி கிரேவி, மட்டன் கிரேவி, ஈரல் கிரேவி, காடை கிரேவி, நீங்க சிக்கன் கிரேவி, இங்க வந்து மீன் குழம்பு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மட்டன் பிரியாணி பாக்குறதுக்கு சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அப்படியே இங்க வந்து கூட்டு பொரியல், அப்புறம் வந்து ரைஸ் இருக்கு, குடல் குழம்பு. 7 குழம்பு இருக்கு. அதுல எத்தனை குழம்பு நான் ட்ரை பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் இத்தனை குழம்பையும் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி தான் ட்ரை பண்ண போறேன். பிரியாணி பயங்கரமா என்ன அட்டெம்ப்ட் பண்ணுது. சீரக சம்பா பிரியாணி, அதான் நல்ல ஒரு மசாலா ஃபீல்டு பிரியாணி, நல்ல ஒரு சீரக சம்பா பிரியாணி தான். திருச்சிக்கே அடையாளமான அந்த சீரக சம்பா பிரியாணி சூப்பராக இருக்கு. மட்டன் சூப்பராக இருக்குதுடா. அந்த புதையல் மாதிரி அழகாக புதைச்சி வச்சுருக்காங்க. அடடா மட்டனு சூப்பராக அடையாயிருக்கு. பயங்கரமான ஒரு பீஸ் எடுத்துட்டு போடுவீங்களே. குடல் ஃப்ரை பாகேஸ் குடல் ஃப்ரையை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ அதில் போட்டிருந்த மட்டன் பீஸ் வந்து சூப்பரான ஒரு டெண்டர் கட்டு, நல்ல ஒரு மசாலாவாக இருக்குது அந்த மட்டன்லேயும். சாப்பிட்றது நல்ல ஒரு மட்டன் ஃபீல். சூ பண்ணி சாப்பிட்றப்ப நல்ல ஃபீல் கொடுக்குது பிரியாணியில். என்ன பண்ணுறோம், மட்டன் கிரேவி, நல்ல ஒரு திக்கான மட்டன் கிரேவி, அதை போட்டு பெரட்டி அதை உள்ள ஒரு பீஸையும் வச்சுட்டு துள்ள வச்சு எத்தோடனே ஒரு பெரிய பைட்டு தான். மட்டன் கிரேவி செருப்பால் வச்ச மாதிரி இருக்குடா. கருத்து சூப்பரான ஒரு கிரேவி, மட்டன் கிரேவி சாப்பிட்டு செம காரம். அந்த மட்டன் பிரியாணியில் நல்ல ஒரு பெப்பர் அதிகமாக போட்டுருவாங்க. பயணமாக இருக்கா பிரியாணி, இன்னும் சூப்பராக இருக்குது. டைஸ்டருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பிரியாணிக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே மீல்ஸுக்கு போயிடலாம். மீல்ஸுக்கு வந்து எந்த குழம்பு ஊற்றலாம்? தலைக்கறி குழம்பு ஊற்றுமா? தலைக்கறி கிரேவியும் திக்காக இருக்குது. எல்லா குழம்பும் இருக்கு அவர்கிட்ட. சூப்பராக இருக்கா தலைக்கறி பார்க்கல. இந்த பிளேஸ் நமக்கு தினேஷ் சஜஸ்ட் பண்ணா போய் சின்ன கடை தான் ப்ரோ. ஒரு டேஸ்ட் இருப்பாங்கப்பா, பேசவே விட மாட்டேங்குது. ஆக்கு ஃபுல்லாக அப்படியே அந்த காரை ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமாக இருக்குடா. சான்ஸே இல்லை. என்னடா அதுவே டப்புனு புழு புழு புழுன்னு இருக்குது. ரொம்ப காரம் காடையா கொடுங்க அப்படியே. நான் கையோட வாங்கி அதுலேருந்து வெளியே வரல, அதுக்குள்ளே காரை வந்துச்சு. காரை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மச்சம் எல்லாமே திக்காக இருக்குதா கேஸ். நான் பார்க்குறப்ப தண்ணியாக இருக்கும்னு நினச்சேன், பட் எல்லாமே திக்காக இருக்குது. எல்லாத்துலேயும் மிளகு உசு அசு தான் சாப்பிடணும் போல். காடை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெஸ்ட்டு நல்ல ஒரு தேங்காய் அரிசி போட்டிருக்காங்க. ரொம்ப காரம் கிடையாது, பட் கரெக்டான ஒரு அளவு காரம் இருக்குது அதுலேயும். திருச்சிக்கு வந்தாலே என்ன இப்படி தான் வேர்க்க விடுவாங்க. அது கூட அப்படியே அந்த காடை ஃப்ரையை வர வெறும் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு காடை ஃப்ரை அப்படியே இதில் தட்டி 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 எடுத்துகிட்டு வந்து சூடாக இருக்கு சூடாக இருக்குது சூடாக இருக்குது. குழம்பு கலக்கி வேறு இருக்காமல் அந்த கிரேவியை லைட்டாக எடுத்துப்போம். செம்மையாக சுடுதுரா காடை கிரேவி ப்ளஸ் காடை. சூடாக சூடாக சாப்பிட்றதுக்கு தான் வந்தது. காடைக்கு வேறு கறியே இருக்காங்க. ஒரு வழியாக அதுலேருந்து பிச்சு எடுத்துட்டேன் நான் காடையை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கத்தி சரியாக இருக்குதா பயங்கரமாக இருக்குது. அந்த காடை வெறும் அவங்க ரப்பர் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மியூசிக் புல்லாம் இருக்குதுடா.
அவங்களோட ஈரல் கிரேவி ஒரு ஈரல் வாசம் சேம் சுட சுட சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கு. நல்ல எல்லாத்துலேயுமே அதோட தனி ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கு. ஈரலில் தான் சரி தலைகறிலாம் சரி அந்த தனி எல்லாம் ஒரே மாதிரி மசாலாஸாக போடாமல் கரெக்டாக வந்து அந்த ஃப்ளேவர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பெஸ்ட்டு. அப்படியே என்ன பண்ணுறோம் இவன் வேறு ரொம்ப அப்பா எப்படி போட்டு இது வந்து வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க. காடை வந்து வெறும் பெப்பர் மட்டும் போட்டு பண்ணாங்க. இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் மசாலா பரட்டி ஒரு பெரிய பீட்டா போயிடலாம். நாக்கள் வந்து இங்கே வரைக்கும் எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு தெரிதான் தெரியல வேர்க்கிறது. சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேர்க்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேர்க்க வேர்க்க சாப்பிட்றது. பயத்த மாதிரியே அந்த மாதிரி உடலாக இருக்குதா சூப்பர். அண்ணனே சாய்க்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு போயிடலாம். மீன் குழம்புல பூண்டுலாம் தெரியுது. தெரியட்டும் தெரியட்டும். மீன் குழம்பு அதில் புளிப்பு இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம். இந்த குழம்பு எல்லாமே திக்காக இருந்தது. மீன் குழம்பு மட்டும் தனியாக இருக்குது. பட் அதுலேயும் நல்ல ஒரு காரம் புளிப்பு. நான் எதுக்கு டக்குன்னு இங்கே வந்தேன்னா இவன் தான் இருக்குது சைஸ். இது ஃபுல்லாக சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சது அப்படி இருக்கு. வஞ்சரம் கேக் நம்ம பெருசு உசுன்னு சொல்ல வச்சிட்டாங்கடான்னு நீ பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. அப்படியே அள்ளி வயலை போட்டு நான் லட்டு மாதிரி இறங்குது. ஊத்திட்டே இருக்கு. நான் சாப்பிட்றது நித்தினாலும் சரி ஊத்திட்டே இருக்கு. மஞ்சளும் சம்மந்தா சூப்பராக இருக்கு. மசாலா கம்மி தான். இந்த 65 மசாலா போடுவாங்கல்ல அது கம்மியாக தான் இருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் இருக்கு அந்த மஞ்சளத்தில். சூப்பராக கரெக்டான லெவலில் பொரிச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணி கல் மாதிரி ஆக்காம சாஃப்டாக சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்கனா கொடலா கன்ஃபியூஷனாக இருக்கு. இதில் மட்டன் வேணா பிரியாணி ஊற்றி சாப்பிடலாம். அதுவும் பயங்கரமானது. அதை ஒரு வாட்டி ஊற்றி சாப்பிடலாமான்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு. ஆனால் அதைக்கு வாசிக்கணுன்றதுனால எது போகுதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் கலக்கி இருக்கேனே குழம்பு என்ன குழம்புல ஊற்றுவீங்க? மட்டன் ஊற்றுவீங்களா சிக்கன் குழம்பு ஊற்றுவீங்களா? மட்டன் குழம்பு ஊற்றி இந்த குழம்பு ஊற்றுறேன். ஒரு கலக்கி ஒன்று போடுங்கண்ணா. அது வரட்டும் நான் லாஸ்ட் போயிட்டு போகிறேன். அவங்களோட மட்டன் கிரேவி போட்ட குழம்பு கலக்கி அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கதை 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 கதைன்னு இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மட்டன் கிரேவி சூப்பராக இருந்ததுல அதனால அந்த மட்டன் கலக்கி ஒன்று வாங்கினேன். மட்டன் கிரேவி கலக்கி இப்படி ஓரமாக வச்சுக்கிட்டு எனக்கு இத்தனை நிறைய இருந்தால் எதில் போகிறதுனே தெரியாது. நான் கை சிக்கன் பக்கமே போல பார்த்தியா மட்டனுக்கே வந்துட்டேன். ஏன்னா மட்டன் கிரேவி சம்மத்திக்கு இந்த டேஸ்ட்டும் டேஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுற ஒரு பெரிய பைட் போகிறோம். ரைஸை போட்டு நல்லா பிறட்டி இந்த காடையை அதே பிச்சு அதே உள்ளே வச்சுட்டு உடலில் இருந்து அதே கிரேவி எடுத்து அதே உள்ளே வச்சுட்டு அதே அதை கலக்கி வாங்க பார்த்தீங்களா அந்த கலக்கி அப்படியே மேலே வச்சு மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ரொம்ப எப்படி மஸ்ட் ட்ரை. அப்பா இது வந்து சாப்பிட்டேன். என் வாய்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து வெளியே அவுட்ரோ கொடுக்குறேன். ஷோகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். சாப்பிட்டு வந்தேன்றதை விட சம்பவம் பண்ணிட்டு வந்தோம். எனக்காவது பரவாயில்ல. நான் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி முடிய தொட்டு பார்க்குறோம் உள்ளெல்லாம் ஈரமாக இருக்குது. ஒருத்தர் வந்து சூரியரை போட்டுரு சூர்யா மாதிரி மொட்டஸ்ட் வந்திருக்காரு. அவர் அப்படியே ஊற்றுது எல்லா சைடுமே. அந்த அளவுக்கு இருந்தது. ஃபுட் சூப்பருங்க. சீரியஸ்லி நல்ல ஒரு செட்டிநாடு ஃபுட். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கறி கிரேவி. மட்டன் கிரேவி வந்து ரைஸ் கூட அந்த அளவுக்கு எடுக்கல. பட் பிரியாணி கூட ஐயோ அப்படி இருந்தது. மட்டன் பிரியாணி நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவிக்கும் சூப்பராக இருந்தது. அண்ட் கிரேவிஸில் எனக்கு அந்த தலைக்கறி ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் காடை கிரேவி சூப்பராக இருந்தது. ஃப்ரை ஐட்டம்ஸ் தான் இவங்ககிட்ட வேறு மாதிரி இருக்கும் போல். நான் ரெண்டு தான் வாங்கினேன். எனக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் அதுதான் இருந்தது. பட் காடை ஃப்ரையும் சரி குடல் ஃப்ரையும் சரி எக்ஸ்ட்ராடினரி. ஃபைனலாக அந்த பைபிளில் குழம்பு கலக்கி
மட்டன் கிரேவியில் போட்டு கொடுத்தாங்க. பங்கம் அந்த ஃபிஷ் ஃப்ரை செம்ம பெருசு, நல்ல ஒரு சாப்பாடு. திருச்சிக்கு இப்போ தான் வந்தேன், வந்தோடனே இங்கே தான் வந்து சாப்பிட வந்தோம். என்னால் அசைய கூட முடியாது இதுக்கப்புறம், அந்த மாதிரி இருக்குது. எஸ், ஆனால் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே இருக்குது, தேடி தான் வந்தோம். நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஒருத்தர் கை பயங்கரமாக நடுங்குது, ஒரே வேலை போல் வீட்டில், நீங்கள் அதை பண்ணாமல் இருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சீ யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.